ஹாய் கைஸ், சினிமா சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் கால் பேக் ஈவெண்ட்டு. ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு கால் பேக் ஈவெண்ட்டு. எல்லாருமே கேட்டிருந்தீங்க ப்ரோ, கால் பேக் ஈவெண்ட்டை எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் இண்டு வர பாருங்கள். அந்த மெத்தடை நீங்களும் யூஸ் பண்ணி கால் பேக் ஈவெண்ட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கேட்கலாம். முக்கியமாக நம்மளுக்கு இன்றைக்கி வந்துருக்கிற நியூ டாப் அப் ஈவெண்ட்டு 500 டைமண்டுக்கு குளோபல் வேறு லெவல் பங்கமாக இருக்குது. நம்மளுக்கு வரப்போகிற அட்வான்ஸ் சர்வரோட கீ அப்டேட் ஆகிருக்கு. அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகிருச்சு. வந்திருக்கிற நியூ பெட், நியூ கேரக்டர், நியூ ஓர் நம்மளுக்கு நியூ வெப்பன் லான்ச் பண்ணுறாங்க. பயங்கரமான எஃபெக்டாக வந்திருக்கு. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டு, நம்மளுக்கு போயர் 3.2 லான்ச் பண்ண போகிறாங்க. அதை முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அடுத்த மாதம் வரப்போகிற எலிட் பஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு கார் ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. ஃபீமேல் பண்டல் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சூப்பரான பண்டலாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ப்ளூ ஒயிட்டு ரெண்டு கலரும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கார் 98 ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் பயங்கரமான எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, நார்மலான ஸ்கின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாஸில் ஒரு நியூ ஸ்கேட்போர்டு கொடுத்துருக்காங்க, பார்க்குற நல்ல எஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்டல் பார்த்தீங்கன்னா செம லுக்கான ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸு, கிரானைட் எல்லாமே நம்மளுக்கு மீடியமாக கொடுத்துருக்காங்க. எலிட் பாஸ் கண்டிப்பாக அடுத்த மாதம் வரப்போகிற எலிட் பாஸ் வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடலாம். ஆனால் எமௌண்ட்டு மட்டும் தான் இல்லை, மற்றபடி நம்மளுக்கு ஏவிஜி கன் ஸ்கின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் எல்லாமே நார்மலான ஸ்கின் தான், பவர் எதுவுமே கிடையாது. ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கிடலாம். லூட் பாக்ஸ், பேரஷூட்டு எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. அதில் நம்மளுக்கு பேக் பேக் கொடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிரானைட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சிம்பிளான ஒரு கிரானைட் கொடுத்துருக்காங்க. அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா செம லுக்காக இருக்குது. பேக் பேக் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எலிட் பாஸ் பேக் பேக் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு பண்டல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வரப்போகிற எலிட் பாஸ் பண்டல் வேறு லெவல் சூப்பரான பண்டலாக கொடுத்துருக்காங்க. இதை நம்மளுக்கு வரப்போகிற எலிட் பாஸ் பண்டல். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஷர்ட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அடுத்த மாதம் வரப்போகிற எலிட் பாஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்பவே பெஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எமௌண்ட் இல்லை, மற்றபடி எல்லாமே தரமாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆயிருச்சு. அட்வான்ஸ் சர்வரில் நம்மளுக்கு அந்த கீ கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு நியூ கேரக்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கேரக்டர், அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு நியூ பெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டான நியூ பெட் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது கூட நம்மளுக்கு நியூ வெப்பன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓபி அப்டேட்டில் நம்மளுக்கு எமௌண்ட் கிட்டத்தட்ட 20 எமௌண்ட் அப்கமிங்கில் நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு. அனிமிஷனல் எமௌண்ட் ஒரு 6 எமௌண்ட் லான்ச் பண்ணுறாங்க. நார்மல் எமௌண்ட் ஒரு 10 எமௌண்ட் வருது. ஸ்கோடி எமௌண்ட்டில் 2 எமௌண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ரெண்டுமே நம்மளுக்கு பங்கமாக கொடுத்துருக்காங்க. கன் ஸ்கின் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஏகே கன் ஸ்கின் லெஜெண்டரி ஸ்கின் ஒன்று அப்டேட் ஆகுது. MP40 ரெண்டு ஸ்கின் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. டபுள் பேரலில் லெஜெண்டரி ஸ்கின் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டை நம்மளுக்கு ஓபி அப்டேட் வந்திருக்கு. பண்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 28 பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட், ஒரு சூப்பரான டாப் அப் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு குளோவல் ஒருத்தனை கேட்டிங்கன்னா செம எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் குளோவல், அது பார்க்கும்போது வேறு லெவல் எஃபெக்ட் இருக்குது. அது கூட ஒரு நியூவாக நம்மளுக்கு ஒரு ஸ்கின் பேட் ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 டைமண்டுக்கு ரெண்டுமே ஒருத்து தான், கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு டாப் அப் ஈவெண்ட். இந்த டாப் அப் ஈவெண்ட் 500 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறக்கு வின்சோ கோல்ட் ஆப், ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேடுங்க. இதில் கேம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் கேம் விளையாடுற மூலியமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணினீங்கன்னா ஃப்ரீயாக 500 டைமண்ட் கிடைக்குது. இதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டைமண்ட், ஃப்ரீயாக டீசர்ட் எல்லாமே கிடைக்கும். அதில் கேம் கேமிங், லோகேஷ் கேமர் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ரூம் ஐடி பாஸ்வேர்டு இதில் தான் கொடுப்பாங்க. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு டாப் 10 வந்துட்டாலே போதும், ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்கும். டாப் 1 வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாக ஈவகன், நம்மளுக்கு வந்துருக்கிற டபுள் பேரல் ஸ்கின் ஈவகன் ஃப்ரீயாகவே மேக்ஸ் லெவலில் கிடச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துருக்கிற டாப் அப் ஈவெண்ட்டில் குளோபல் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நேற்று நம்மளுக்கு MP40 ஸ்கின் பயங்கரமான ஸ்கின் கொடுத்துருந்தாங்க. அது கூட பை பண்ணுறதுக்கு இந்த வின்சோகோல் ஆப் மூலியமாக தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீயாகவே டைமண்ட்டை ஏர்ன் பண்ணுறக்கு வின்சோகோல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கிற டாப் அப் ஈவெண்ட் ஒரு தரமான டாப் அப் ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இந்த டாப் அப் ஈவெண்ட் 500 டைமண்டுக்கு ஒரு தண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 300 டைமண்டுக்கு குளோவல்னால் கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு 100 டைமண்டுக்கு பேட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்மளுக்கு பயங்கரமான சூப்பரான ஒரு நியூ ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணிக்கிடுங்க. 300 டைமண்டுக்கு ஓகே, 500 டைமண்டுக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டாக தோணலை. முடிஞ்சளவு
அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வின்ஸ் த கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்திருக்கிற அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்டு, அதில் நம்மளுக்கு நியூ பெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வரப்போ நியூ பெட் இந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்க போகுது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓபி அப்டேட்டில் நம்மளுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய அப்டேட்டில் இந்த நியூ பெட் நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்கில் இன்னும் அப்டேட் ஆகலை, இது நம்மளுக்கு வரப்போகுது. நியூ பெட்டோட ஸ்கில் வந்து இன்னும் நம்மளுக்கு அட்வான்ஸாக கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏதாவது காயின்ஸ் ஃப்ரீயாக கலெக்ஷன் பண்ணுற மாதிரி, இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட்டு வந்து கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஸ்கில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இது நம்மளுக்கு வரப்போகிற நியூ பெட் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக பயங்கரமாகவும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி இது பார்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் சர்வரில் போன ட்ரிப்பு இது வர வேண்டியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரிப் நம்மளுக்கு கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க. நியூ கேரக்டர் கேரக்டர் வேறு லெவலில் இருக்குது, அந்த கேரக்டரோட அப்டேட்டையும் காமிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்துருக்கிற நியூ பெட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, கேரக்டரோட அப்டேட்டை பற்றி இன்னும் நம்மளுக்கு லான்ச் பண்ணலை. கேரக்டர் என்ன கேரக்டர் லான்ச் பண்ண போகிறாங்க, ஃபீமேல் கேரக்டர் மேல் கேரக்டர், அதை பற்றி நம்மளுக்கு எந்த அப்டேட்டும் வரல. கூடி சீக்கிரத்துக்குள்ளே அட்வான்ஸ் சர்வரோட ஒரு பெரிய அப்டேட்டை கொண்டு வர போகிறாங்க. அட்வான்ஸ் சர்வரில் என்ன பண்டல் வரப்போகுது அதை பற்றி தான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அதை பற்றி ஃபுல் அட்டவணை உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த கேரக்டர் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் நம்மளுக்கு வரல. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸான கேரக்டர் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான கேரக்டர்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வர நம்மளுக்கு கே கேரக்டர் ஸ்கேலர் கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர் தான் நம்மளுக்கு இன்னும் வர கெத்தாக இருந்துகிட்ருக்கு, இப்போத்துக்கு ட்ரெண்டிங்காக இருந்துகிட்ருக்கு. இனிமேல் வரப்போகிற புது கேரக்டர் இன்னும் அட்வான்ஸான கேரக்டர் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு கால் பேக் ஈவெண்ட், கால் பேக் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிடலாம். ஏன்னா கால் பேக் ஈவெண்ட்டுங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க, சில பேர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து கரீனா ஃப்ரீ ஃபயரோட நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, எல்லா வெப்சைட்டும் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், அதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை லாஸ்ட் இண்டில் இருப்பீங்க, ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு அஞ்சு இது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் ஒரு இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு நோட் புக் கொண்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைன்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கேம் ப்ளே பண்ணாமல் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் வந்து உங்கள் ரெஃபர் மூலியமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா அது மூலியமாகவும் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிடலாம். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இண்டு வர இருப்பீங்க, லாஸ்ட் முடி இருக்கு, இன்னும் ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டு தான் அது தேவைப்படும். உங்களோட ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு 20 நாளைக்கு யார் விளாடாமல் இருக்காங்களோ அவங்கள வர வச்சு நீங்கள் அந்த கால் பேக் ஈவெண்ட்டை ஈஸியாக முடிச்சுக்கிடலாம். கண்டிப்பாக அதை கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களோட லிங்கு, அதாவது யார் உங்கள் ஃப்ரெண்டு வரலையோ அந்த ஃப்ரெண்டோட லிங்க் காப்பி பண்ணி அவரோட வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டால் போதும், அவர் அந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்தாலே போதும், உடனே உங்களுக்கு கால் பேக் ஈவெண்ட் ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டு அப்படி தேவை அப்படின்னா உடனே கம்ப்ளீட் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் இண்டில் சில பேருக்கு அப்படியே பெண்டிங்கில் இருக்கும், சில பேருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கால் பேக் ஈவெண்ட்டை முடிக்காதவங்களுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேராவது விளாடாமல் இருப்பாங்க, தெரிஞ்சவங்கள தான் மட்டும்தான் இருப்பாங்க. தெரிஞ்சவங்க இருக்கும்போது கண்டிப்பாக ப்ரோ நீ ஏற்று ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். கால் பேக் ஈவெண்ட்டை ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வெப்சைட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருப்போம், ஏன்னா நம்ம வந்து செகண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த செகண்ட் அக்கௌண்ட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, மூணு ஃப்ரெண்டு அந்த ரெஃபரல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் மூணு கம்ப்ளீட் ஆகலை, மெயின் அக்கௌண்ட்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரெகுலராக விளாடுவாங்க, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் த கோல்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.